வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன படத்தோட பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் நம்ம வீட்டு பிள்ளை அந்த படத்தோட பப்ளிக் ஒப்பீனியன் தான் கேட்க போகிறோம். அதாவது சிவகார்த்திகேயன் அவர் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்தோரும் ஹீரோ நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்துட்டார். இப்போ படம் பேரே வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு படம் ஒழுங்காக போகாத நிலையிலும் அடுத்த படம் வந்திருக்கு, கண்டிப்பாக அந்த படம் ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஸோ பாண்டியராஜ் அவரை பற்றினா ஏற்கனவே வந்து கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் சூப்பராக இருக்குது, சூப்பராக கார்த்திகேயன் ஆக்டிங் பக்காவாக இருக்குது. சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க யாருக்காக படம் பார்க்கறீங்க? சிவகார்த்திகேயன் படம். இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட இந்த படம் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. நல்லா இருக்கு. யாரெல்லாம் வந்தீங்க? ஃபேமிலி ஸ்டோரியா தான் இருக்கு. நல்லா இருக்கு. பாடி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் சூப்பர். ஃபேமிலி ஃபிலிம் அருமையா இருக்கு. படம் சூப்பர், செமையா இருக்கு. ரொம்ப சூப்பர். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. வேற லெவல்ல படம். படம் வேற லெவலு. நல்லா குடும்ப கதை சம. வேற லெவலுங்க படம். சென்டிமெண்ட் வச்சுங்க. சம்மணா சிவகார்த்திகேயன் நடித்த படத்தில் இந்த படம் எப்படி இருக்கு? கமர்ஷியல் படம். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை பார்த்தது இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா குடும்பத்தோட பார்க்குறேண்ணா. படம் சூப்பர்ண்ண. சூப்பர். படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. சொந்தத்தோட வந்து பார்க்கணும். படம் வேற லெவல். ஃபேமிலி மூவி. சூப்பர். படம் வேற லெவல். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் சூப்பர். வேற லெவல். படம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. ரொம்ப சென்டிமெண்ட் கதை. ஆனா அழுதுட்டேன். கண் கலங்கிறீங்கன்னு தெரியுது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க முடியல. சூப்பர் ப்ரோ. கண்ணு கலங்கிட்டேன். சூப்பர். எங்க அண்ணனுக்கு எத்தனை அடி விழுந்தாலும் இந்த படம் சமர்ப்பணம். மிஸ்டர் லோக்கல் வேற லெவல். படம் பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். சிவகார்த்திகேயனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க வந்து வேற லெவல். போன படத்துக்கு யாரெல்லாம் எங்களுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ இந்த படத்துக்கு எல்லாம் சூப்பர் சூப்பர்.
அண்ணோட முயற்சி முன்னேற்ற முதலிடம் வேற லெவல். பாண்டியராஜ் டேரக்டருக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா அந்த அருண் குன்கிற கேரக்டர் எல்லாரும் கண்டிப்பா வந்து எல்லாரும் வீட்லயும் உள்ள மக்கள் அதை நினைப்பீங்க. படம் சூப்பர் லெவல் கிளாஸா இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. எதிர்பார்த்தது எல்லாமே எங்களுடைய சிவகார்த்திகேயனோட படம் 100 நாள் தாண்டி ஓடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்தோம். இது நாங்கள் சொல்லணும்னே இல்லை. பார்த்தீங்கன்னாலே வெள்ளித்திரு எப்படி நினைச்சிருக்கோம் அந்த அளவுக்கு 100% சிவகாரி கொடுக்குறோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொன்று, நாங்கள் ஒரு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இந்த படத்துடைய நம்ம வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைய போய் பாருங்கள். இது இல்லாமல் உங்களுடைய ஃப்யூச்சரில் எதிர்காலத்துக்கு மக்கள் நலன் சேவைன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆஃபீஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கிற ரகுமான் நகரில் 7ஆம் தேதி ஆயுத பூஜை அன்றைக்கி பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணுறோம். ஏதாவது மக்கள் நலன் சேவையாக இருந்தால் எதாக இருந்தாலும் எங்களுடைய டிஇசி பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதனுடைய செயலாளராக அரவிந்தோம், இணை செயலாளராக நாங்களும் இருக்கோம். ஐயா கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சேவையாக கொடுக்குறோம். படத்தை எப்படியாவது வெற்றி பெற வைங்க.